வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொழில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு உஷா சீலிங் ஃபேனோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அந்த பாக்ஸை நம்ம திருப்பினோம் அப்படின்னா வந்து அந்த ஃபேனோட சிம்பிள் போட்டு குட் பை டஸ்ட், டஸ்ட் வந்து அந்தளவுக்கு படியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க. தென் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு க்ளீன், அடுத்தது 2 இயர்ஸ் வாரண்டி. மெயினாக அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு படியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வி டு கிரேட் பால் பேரிங் ஃபார் விஸ்பர் குவாய்ட் ஆப்ரேஷன் அண்ட் டியூரபிலிட்டி, அதாவது சவுண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமாக. தென் ஹை ஸ்பீட், அதாவது 385 ஆர்பிஎம்ல வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வெல் ஈவன் அட் லோ வோல்டேஜ், அதாவது பவர் சப்ளை வந்து லோ வோல்டேஜ்லேயே ஒர்க் ஆகும். தென் வைடு டிப் பிளேடு ஃபார் ஹையர் ஏர் டெலிவரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா பிளேடு வந்து அதிக அளவு அதை காற்றை பார்த்திங்கன்னா வந்து முழுவதும், அதாவது அந்த ரூம் ஃபுல்லாகவும் அது ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனோடய வாரண்டி, தென் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளேடு அதெல்லாம் அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேரியேஷனில் வருது ஃபேனு, ஸோ அது சம்மந்தமானது இந்த டீட்டெயில் இருக்குது. நம்ம இதை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ப்ரைஸை நீங்கள் பார்த்துங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2870. ஸோ இது ஆஃப்லைனில் நான் வாங்கினது. ஸோ அது ப்ரைஸ் எனக்கு வந்து 2800 நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க, ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைப் இருக்கும். ஸோ அந்த பைப்பில் தான் அந்த ஃபேன் நிற்கும். ஸோ இந்த பைப் பார்த்திங்கன்னா வந்து 1 அடி பைப்பாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே அந்த 1 அடி பைப் தான் முதல்ல அந்த பாக்ஸ் கூட வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டாப் அண்ட் பாட்டம், அதாவது நம்ம மேலே மாட்டுறதுக்கும் அந்த ஃபேனோட மண்டையை மாட்டுறதுக்கும் கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் வந்து மேலே வரும், இது வந்து கீழே வரும் உங்களுக்கு. அதனால் மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக மாட்டணும். தென் கவர் மேலே ஒரு கவர் வரும், கீழே ஒரு கவர் வரும். ஸோ எந்த கவர் சின்னதாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் வந்துடும், பெரிய கவர் வந்து பாட்டம் கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து அதில் உள்ள உள்ள எடுத்துருப்போம், மண்டே மண்டே எடுப்போம் இல்லை. ஸோ ஃபேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரேட்டு கம்மியாகுதுன்னா அதோடய சைஸ் குறையும். அதோடைய குவாலிட்டி அண்ட் ஃபேனோட ஸ்பீடு எல்லாமே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு. ஸோ இது எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் அட்ரஸ் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை இப்போ. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஒரு பிளேடாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க ஸ்க்ரூ எல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இதில் ஏதாவது ஒரு டிசைனிங் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த டிசைனும் ஒன்றும் கொடுக்கலை. ஸோ இப்போ இதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் கேமரா வந்து அதை ஆட்டோவில் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். தான் இப்போ நம்ம பிளேடை பார்த்துருவோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து குட் பை டஸ்ட். ஸோ அதுதான் அவங்க மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம போட்ட பிறகு தான் அது வந்து டஸ்ட் படி தான் என்னென்னு தெரியும். என்ன எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கோ அந்தளவுக்கு அதில் வந்து டஸ்ட் வந்து உங்களுக்கு ஒட்டாது. ஸோ அதனால் ஸோ அதே தான் இதுலேயே அதை இதாக போட்டிருக்காங்க, 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ அந்த ஃபேனில் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதோடய சைஸ் 1200 mm போட்டிருக்காங்க. ஓகே, பிளேடு நம்ம வெளில எடுத்துருவோம். அது இப்போ நார்மலாக ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட்டு நிறைய டஸ்ட் படியும். பட் ஆனால் இதில் வந்து அந்த எந்த வித டஸ்ட்டும் படியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டஸ்ட் படிஞ்சாலும் அதை ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இவங்க வந்து மெயினாக இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 பிளேடு, ஒன்றும் நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க வந்து டஸ்ட் படியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுலேயும் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த ரேட் அதிகம். நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது நல்லா. ஸோ பிரிக்கும்போது கீழே வைக்கும்போது நம்ம க்ரச்சஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க எல்லாமே சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கும்போது திரும்ப மாட்டும்போது எந்த க்ரச்சஸும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குது. பட் நார்மல் ஃபேனில் ஒரே சேமாக இருக்கும். பட் ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. இந்த 3 பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்மால்லேருந்து அது அதோட எண்டிங் பார்த்திங்கன்னா வந்து பிக் சைஸில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த ஏர் வந்து ஃபுல்லாகவே அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து கீழே வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து நியூட்ரல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபேஸும் கீழே வந்து நியூட்ரலையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வழியாக தான் நீங்கள் வந்து ஒயரை வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும். அப்புறம் அவங்க காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எடுத்துருக்கணும். ஸோ அதேமாரி நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்குது. சென்டரில் எதுவுமே கிடையாது, அதை கவனமாக வச்சுக்கணும். இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அதை நல்லா கேமரா கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ வேறு யாராவது இந்த எடுக்கலாம், நம்மகிட்ட எடுத்ததுனால. ஸோ அது எல்லாத்தையுமே என்னால் காமிக்க முடியல. ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மேல் கவர் சின்னதும் கீழே வந்து பிக் சைஸ் கவரை நீங்கள் வந்து கீழே வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுருணும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையுமே நம்ம முடிஞ்சு. தென் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்ட்டு. வாங்க என்ன ஸ்பீடில் ஓடுதுன்னு பார்த்துடலாம்.
ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடில் ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதோட சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.